வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோவில் இன்னிக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னிக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து நடிக்க போகிற படம் கூலி இந்த கூலி படத்தை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து வர ஜூன் பத்தாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத ஏற்கனவே சூப்பர் ஸ்டாரே வந்து சொல்லிட்டாரு அது இல்லாமல் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு yeah <laughs> மலையாளம் ஆக்டரான திலீப் அவர் இந்த படத்துக்குள்ளே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டருக்காக அவர்கிட்ட டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு ஏற்கனவே இந்த கூலி படத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் நடிக்கிறாரு அதை அவரே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி ஆக்ட்ரஸ் அபிராமி அவங்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அவங்களுமே இந்த நியூஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் ஸ்ருத்தியாசனும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணுறாங்க அண்ட் இப்போ திலீப்போடைய பேர் வந்து சொல்லப்படுது ஆனால் திலீப் கிட்ட இப்போதைக்கு டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு இன்னும் வந்து அவர் கன்ஃபார்ம் ஆகல சோ கன்ஃபார்ம்டா இவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும் இவர் மட்டும் இல்லாம இன்னும் வேற எந்தெந்த ஆக்டர்ஸ் இந்த கூலி படத்துல நடிக்க போறாங்க அப்படிங்கறதுமே போக போக ஒவ்வொன்னா நமக்கு தெரிய வரும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேரக்டர் நெல்சன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஜெயிலர் ஒரு மிகப்பெரிய வெற்றி மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ண போறாங்க அந்த படம் ஜெயிலர் டூ அப்படிங்கிற நியூஸும் முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான் ஸோ டேரக்டர் நெல்சன் வந்து ஆல்ரெடி இந்த ஜெயிலர் டூக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு இப்போ

இப்போ ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு இந்த நியூஸ் வந்து ஏன் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா ஜெயிலர் படத்திலேயே பாலையாவை கொண்டு வர ஒரு பிளான் இருந்துச்சு டேரக்டர் நெல்சனே இதை ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு எப்படி மோகன்லால் சிவராஜ்குமார் ஜாக்கி ஷெராஃப் இவங்க மூணு பேரையுமே ஒரு கேமியோ அப்பியரன்ஸா உள்ள கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி நாலாவதா நம்ம பாலையா அவரையுமே வந்து ஒரு போலீஸ் கேரக்டர்ல அந்த படத்துக்குள்ள கொண்டு வர மாதிரி ஒரு பிளான் அவங்க வச்சிருந்திருக்காங்க பட் கதையில வந்து அதுக்கான ஸ்பேஸ் இல்லாத காரணத்தினால அதை அப்படியே வந்து விட்டுட்டாங்க ஸோ பார்ட் ஒன்ல மிஸ் ஆனதை பார்ட் டூல பிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த பார்ட் டூவில் பாலியாக்குன்னு ஒரு கேரக்டர் எழுதியிருக்காங்களா என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல பட் அப்படி தான் நியூஸ் வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் டேரக்டர் ஏஆர் முருகதாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அவர் வந்து எஸ்கே வச்சு எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்காரு இதை முடிச்சுட்டு அடுத்த பாலிவுட்டுக்கு போகிறாரு ஸோ அங்கே சல்மான் கான் வச்சு சிக்கந்தர் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவார் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஷூட்டிங் சென்னையில் போயிட்டுருக்கு முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் கூட மலையாளம் ஆக்டரான பிஜு மேனன் அவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு ஹீரோயினாக வந்து ருக்மினி வசந்த் அவங்க தான் நடிக்கிறாங்க இப்போ இவங்களை தாண்டி சஞ்சய் தட் அவருமே இந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அண்ட் இவர் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட் ஆக்டர் சல்மான் கான் அவர் வந்து இந்த எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ ஒரு கேமியோ கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு அடுத்து முருகதாஸ் வந்து சல்மான் கான் வச்சு படம் பண்ணுறதுனால இவரே போய் அவர்கிட்ட இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணுறீங்களாங்கிற மாதிரி கேட்டிருக்கலாம் ஸோ சல்மான் கான் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும் சல்மான் கானை வச்சு ஏஆர் முருகதாஸ் எடுக்கிற சிக்கந்தர் அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இப்போ ஒரு சில நியூஸ் கிடச்சிருக்கு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹீரோயின் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒரு கேரக்டரில் ராஷ்மிகா நடிக்க போறாங்க இன்னொரு கேரக்டரில் கரீனா கபூர் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்ஸ் ரெண்டு ஆனால் அந்த படத்தில் மூணு வில்லன் கதாபாத்திரங்கள் இருக்கு அப்படிங்கிற நியூஸுமே வந்திருக்கு அதில் ஒன் ஆஃப் த வில்லனா தான் சத்யராஜ் நடிக்க போறாரு அப்படின்னு நினைக்கிறேன் மீதி ரெண்டு வில்லன் கேரக்டர்ஸ் யார் யார் நடிக்க போகிறா அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும் ஸோ இப்போ எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ ஷூட் போயிட்டு இருக்கு இந்த ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டு அடுத்து உடனே முருகதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் படத்துக்கு போயிடுவாரு அந்த படத்துடைய ஷூட்டிங் மும்பையில் இந்த மாதமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க டேரக்டர் சுந்தர்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய அரண்மனை ஃபோர் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த படத்துக்கு அடுத்து அவர் கலகலப்பு த்ரீ ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு கலகலப்பு த்ரீ படத்தில் வந்து விமல் மிர்ச்சி சிவா வாணி போஜன் யோகி பாபு இன்னும் நிறைய பேர் நடிக்க போகிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்டான சங்கமித்ரா அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு ஆனால் இப்போ என்ன நியூஸ் வருது அப்படின்னா மறுபடியும் டேரக்டர் சுந்தர் சி தமன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் சீன் மீடியா என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் வந்து தயாரிக்கிறாங்க இந்த படத்தோடைய ஜானர் என்ன அப்படிங்கிறது இன்னும் கிளியராக தெரியல பட் ஒரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னா மறுபடியும் சுந்தர் சி தமன்னா வச்சு ஒரு ஹாரர் படம் தான் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது வந்து அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் கிடையாது அது வேற ஒரு ஹாரர் ஃபிலிமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு நியூஸ் வருது பட் இன்னும் கிளியராக தெரியல பட் சீக்கிரமே இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ சுந்தர்சியோட அரண்மனை ஃபோர் ஹிட் ஆகும் போதே நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இதோட சுந்தர்சி நிறுத்த போகிறது கிடையாது அடுத்த பார்ட்டும் கண்டிப்பாக எடுப்பார் அப்படின்னு ஸோ அரண்மனை ஃபைவ்க்கான பிளானுமே இருக்குது ஆனால் உடனே நடக்க போகிறது இல்லை கொஞ்சம் வருஷங்களாகும் ஆனால் கண்டிப்பாக அரண்மனை ஃபைவ் அப்படிங்கிறது வரப்போது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ராகவா லாரன்ஸோடைய முனி ஃப்ரான்ச்சைஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா காஞ்சனா த்ரீ வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அதுக்கடுத்து அந்த ஃப்ரான்ச்சைஸில் எந்த ஒரு படமும் கண்டினியூ ஆகலை அதுக்கான காரணம் நம்ம ராகவா லாரன்ஸ் வந்து பயங்கர பிஸியான ஒரு ஆக்டரா மாதிரி வேற வேற டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஆனா இப்போ அவரும் என்ன முடிவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா மறுபடியும் ரொம்ப நாள் ஆச்சே காஞ்சனா சீரிஸை ஆரம்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ காஞ்சனா ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஷூட்டிங் அப்படிங்கறத ஆரம்பிக்க போறாங்க ஸோ அடுத்த வருஷம் காஞ்சனா ஃபோர் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு ஹாரர் ஃப்ரான்சைஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானத்தோட தில்லுக்கு துட்டு தில்லுக்கு துட்டு பார்ட் த்ரீ டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற பேரில் எடுத்தாங்க அதை அந்த படத்திலேயே வந்து சொல்லியிருப்பாங்க பேரை மாற்றி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஸோ டி டி ரிட்டர்ன் ரெசிடென்ஸ் பார்ட் டூ வரப்போது அந்த ப்ராஜெக்டை நம்ம ஆரியா அவர் வந்து தயாரிக்க போறாரு டேரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து அவர் யாரை வச்சு படம் பண்ண போறாரு அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ ஸ்டார் மம்முட்டியை வச்சு தான் ஜிவிஎம் இப்போ அடுத்து ஒரு படம் பண்ணுறாரு அந்த படத்தில் நயன்தாராவும் ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க அண்ட் அந்த படத்தை மம்முட்டியோடைய ஓன் ப்ரொடக்ஷன் மம்முட்டி கம்பெனி தான் வந்து தயாரிக்கிறாங்க ஸோ அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து இந்த ஜூன் மாதம் ஜூன் பதினைஞ்சாம் தேதி சென்னையில் ஸ்டார்ட் ஆகுது ரீரிலீஸ் அப்படிங்கிறதே இப்போ ஒரு பெரிய ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் ரீரிலீஸ் ஆக போகிற படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு ஜூன் ஏழாம் தேதி ரெண்டு பெரிய பிளாக் பஸ்டர் படங்கள் ரீரிலீஸ் ஆகுது ஒன்று வந்து நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனுடைய இந்தியன் அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து ஆக்டர் சூர்யாவுடைய கஜினி ஸோ இந்த ரெண்டு படங்கள் நாளைக்கு நிறைய தேட்டர்ஸில் வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த படங்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் தேட்டர்ஸில் போய் பாருங்கள் அதே மாதிரி ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தளபதி விஜயோடைய பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கண்டிப்பாக இப்போ அவர் நடிச்சிருக்கிற கோட் படத்துலேருந்து தரமான மாதிரியான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரெண்டு படங்கள் ரீ ரிலீஸ் ஆகுது ஒரு படம் வந்து துப்பாக்கி இன்னொரு படம் வந்து போக்கிரி இந்த ரெண்டு படங்களுமே ஒரு நாள் முன்னாடி ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியே ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க ரெண்டு படங்களுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நிறைய இடங்களில் வந்து ரீ ரிலீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ துப்பாக்கி போக்கிரி இந்த ரெண்டு படங்களில் உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் எது இந்த ரெண்டு படங்கள் ரீ ரிலீஸ் ஆகும் போது எந்த படத்தை ஃபஸ்ட்டு போய் பார்ப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இது எல்லாமே தான் இன்னிக்கான அப்டேட்ஸ் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம் இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்க